உன்னை பத்தி என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டானுவ, நான் உன்னை பத்தி சொன்னேன். நீ நல்ல பொண்ணு, அழகான பொண்ணு, புத்திசாலி பொண்ணு அப்படின்னு சொன்னேன். இப்ப உங்ககிட்டயும் சொல்றேன், ரொம்ப 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 பிடிக்கும். ஏய், எதுக்கு காலையில இருந்து சிரிச்சிட்டு இருக்க என்ன பார்த்து? என்ன பிரச்சனை? நீங்க நேத்து பேசுனத நினைச்சு சிரிச்சேன். நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? என்னங்க பேசுனது எதுவுமே ஞாபகம் இல்லையா? ஏய், இருந்த நான் உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ. ஏய், என்னன்னு கேட்டா திரும்ப லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஏங்க, நீங்க லூசு மாதிரி பேசினா லூசு மாதிரி சிரிக்காம வேற எப்படி சிரிப்பாங்களா? ஏய், என்ன? ஏங்க, நீங்க மட்டும் என்ன சொல்றீங்க? நான் சொன்னா உங்களுக்கு கோவம் வருதாக்கும். நீ தனியா உட்கார்ந்து சிரிச்சிட்டு நான் கடை கிளம்புறேன். ஏங்க, டீய முழுசா குடிச்சிட்டு போங்க. எங்களுக்கு தெரியும். ஆமா, நேத்து நல்லா தானே சிரிச்சு பேசினீங்க, இன்னைக்கு என்னாச்சு? ஏன் உருன்னு பேசுறியா? சிரிச்சனா? ஆமா, நேத்து சிரிச்சு சிரிச்சு பேசினீங்களே. உன்கிட்டயா? வாய்ப்பே இல்ல. பின்ன நான் போய் சொல்றேனா? உன்கிட்ட நான் ஏன் சிரிக்க போறேன்? சும்மா ஏதாவது சொல்லி விடாத. வீடியோ எடுத்து வச்சிருக்கணுங்க, அப்ப தெரிஞ்சிருக்கும் தப்பு பண்ணிட்டேன். நான் நல்ல பொண்ணுலாம் சொன்னிய தெரியுமா? அதுவுமே மறந்து போச்சா? அப்படியா சொன்ன? ஆமாங்க, நான் அழகா இருக்கேன்லாம் சொன்னீங்க. அப்படிலாம் வேற சொன்னா? ஆமாங்க. ஏங்க, அதெல்லாம் கூட மறந்து போச்சா? ச்சே, கரும, இனிமே குடிக்கவே கூடாது. நான் வேணாம் வேணான்னு எவ்வளவு சொன்னேன், அவனுங்க தான் கேட்கவே இல்லை. பரவாயில்லைங்க, எப்பயாவது தானே, ஒன்றும் தப்பில்லை. உங்க ஃப்ரெண்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டா, அப்புறம் தானே குடிச்சிய? ஓஹோ, நீ சொன்னப்புறம் தான் குடிச்சேன்னு உனக்கு நினைப்பு வேறையா? நான் அப்புறமும் வேணான்னு தான் சொன்னேன். வாயில் ஊற்றி விட்டானுங்க. குடிச்சிட்டு வந்து எப்படிலாம் போய் சொல்லியிருக்கேன் பாரு. என்ன போய் சொன்னிய? அதான் இப்போ சொன்னியே, நீ நல்ல பொண்ணு, நீ அழகா வேற இருக்க, அப்படிலாம் சொல்லியிருக்கனே. ஏங்க, நான் நல்ல பொண்ணு இல்லையா? நான் நல்ல பொண்ணு இல்லைன்னா வேற யார் நல்ல பொண்ணா? அது எனக்கு நேராச்சு, நான் கிளம்புறேன். ஏங்க, இன்னைக்கு வரட்டும். அப்புறம் வீட்டில் யாராவது குடிக்கவான்னு கேட்டால் குடிக்க வேணான்னு சொல்லி பழகு. போதையில் ஏதோ நீ அழகாக இருக்கன்னு வளர்னா பரவாயில்ல, டெய்லி குடிங்கன்னு சொல்கிற நல்ல ஆள் நீ. ஏங்க, நான் எங்கங்க டெய்லி குடிக்க சொன்னேன்? ஏங்க, தேவைதான் எனக்கு, இதெல்லாம் தேவைதான். பேசாமல் இருந்திருக்கணும். நானா போயிட்டு வாங்கி கட்டிக்கிறேன். உருளைக்கிழங்கு உங்களுக்கு பிடிக்காது இல்ல? கேரட் செய்யட்டுமா? உருளைக்கிழங்கு தம்பி நல்லா சாப்பிடுவாங்கல்ல, செய்ய. இதுல என்ன இருக்கு? என்ட கதிர, நேத்து நைட்டு எப்ப வந்த? அது ஒரு 11 மணி இருக்கும். நீ 11? நாங்க தூங்கும் போதே 11:30 இருக்கும், அது வரைக்கும் நீ வரலையே. அது அது ஒரு 12 மணி இருக்கும்க்கா, அப்பதான் வந்தா. ஓஹோ, அப்படியா? அப்போ நீ தூங்கல? நான் தூங்கிட்டு தான் இருந்தேன், கதவு தட்டின சத்தம் கேட்டுச்சா, அப்பதான் எழுந்திரிச்சு வந்தேன். கதவு தட்டினிய கதிர, எனக்கு கேட்கவே இல்லையே. நல்லதான் கத்தட்டின. நான் வெளியில வந்தேன், அப்ப நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் நான் போய் திறந்தேன். ஆமா கதிர, அவ்வளவு நேரம் நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்க என்ன செஞ்சிட்டு இருந்த? அது
சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் நீ. ஆஹா, டேய் டேய், நீ வந்ததையும் பார்த்தோம், முள்ளை வெயிட் பண்ணி கதவை திறந்ததையும் பார்த்தோம், எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். போச்சு. அப்ப நீங்க தூங்கலையாக்கா? ஆ, தூங்கணும் தூங்கணும். ஏன் கதிரு, நடந்து வரும்போது நீ ஒரு மாதிரி தடுமாறி வந்த மாதிரி இருந்துச்சு. இல்லையே, நான் நல்லா தானே வந்தேன். இல்லையே, ஒரு மாதிரி வந்த மாதிரி இல்ல இருந்துச்சு. டமாட்டறாங்களே. அதுவா? அது அந்த படி தடுக்கி. ஏய் அப்பாடா, சும்மாரி ஒருத்தி எதாவது தோண தோண்டு கேள்வி கேட்டுக்கே இருப்ப. அதுக்கா ராத்திரியில 11 மணிக்கெல்லாம் தூங்கிடுவா இல்ல? நேத்து லேட் ஆயிடுச்சு, அந்த டயர்ட்ல அப்படி அப்படி டயர்ட்ல தடுமாறி. சரி சரி சரி, இப்ப புரிஞ்சிருச்சு. ஏண்டா ஜீவா, இன்னைக்கு என்ன வேலை இருக்கு உனக்கு? இன்னைக்கு என்னண்ணே, கலெக்ஷனுக்கு போகணும், அப்புறம் காரைக்குடியில் சுப்புவை பார்க்கணும், அப்படி தானே? அப்போ ஒன்று பண்ணுற, திருச்சி வரைக்கும் போயிட்டு வந்துறியா? ம், சரிண்ணே. நீ கதிரு, ம், குடவுனுக்கு ஃபோன் பண்ணி லோடெல்லாம் கிளம்பிடுச்சாண்டு கேளு. ஆ, சரிண்ணே. என்ன அண்ணன், ஒன்று எதுக்கு திருச்சி போக சொல்லுது? வேலை ஏதாவது இருக்கும்டா. ஆ, எதுக்குன்னு தெரியாம தான் மண்டே மண்டே ஆட்டினியா நீ? அட அண்ணனை சொல்லும்டா. இல்லை, என்னவா உனக்கு? நானே சொல்கிறேண்ணே, ஏன் திருச்சிக்கு போகிறேன்னு அண்ணன்ட்ட கேட்டா தெரியலன்னு சொல்லுது. நீங்கள் எது சொன்னாலும் மண்டே மட்டும் ஆட்டும் போல இருக்கு. ரெண்டு பேரும் கிணத்துல குதின்னு சொன்னாலும் குதிப்பாங்க போல. ஏன், அண்ணன் சொன்னா நீ குதிக்க மாட்டியா? ஐயோ, நான் ஏன் குதிக்கிறேன்? டேய், குதிக்க மாட்டியா? ஆஹா, அண்ணன் சொன்னாலும் குதிக்க மாட்டியா? நான் என்ன குதிக்கணும்? உன்னை எல்லாம் தள்ளி விடணும்டா. நாங்க குதிப்போம்டா. நீங்க செய்யுங்க அண்ணன்களா. வை மீ என்னவா? டேய் ஜீவா, உருடா, அவன் தான் எதுக்கு வந்து நிற்கிற முடியும் தெரியாமல் நின்றுக்கிறீங்க. இவன் தான் வேலை வெட்டிலாம் முறிக்கான்டா நம்மளுமா. காலங்காத்தால அவங்க கூட எதுக்குடா பஞ்சாயத்து? அப்புறம் அந்த கடையில் எலக்ட்ரிக் வேலை இருந்துச்சுல, அதனால எலக்ட்ரிஷியனை வர சொல்லியிருக்கேன். அந்த வேலையை வேற என்ன எதுன்னு பார்க்கணும்டா. பார்த்துடலாம்ண. அதுவும் இல்லாமல் கும்பரேஜி மாமா வேற ஒரு வேலையாக போயிருக்காரு, கடையில் இருக்க மாட்டார். சரவணனை கொஞ்சம் இறுக்கி பிடிக்கணும்டாய். இல்லாட்டி போராட்டத்தில் பூரா வாயை பார்த்துக்கிட்டு கம்மன் நின்று கேத்திடுவேன், வேலை கட்டு போவேன். அண்ணே, அவனை நான் பார்த்துக்கிறேண்ணே, நீங்கள் விடுங்க. அப்புறம் ஜீவா, அன்னைக்கு திருச்சியில் கருமண்டத்து பக்கத்தில் ஒரு பாய் கடைக்கு போனோம்ல, ஞாபகம் இருக்கா? ம், ஞாபகம் இருக்குண்ணே. ஹனீஃபா பாய் தானே? இல்லை, அவரே தாண்டா. ஆ, அவர்கிட்ட போய் ஒரு 50,000 ரூபா கொடுத்துரு, அதுக்கப்புறம் ஒரு சில அட்ரஸ் கொடுப்பாரு, அதை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடு. ம், சரிண்ணே. என்ன, ஆன்லைனில் பணத்தை அனுப்புனா அவர் வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்ப போகிறாரு, இதுக்கு எதுக்கு திருச்சி வரைக்கும் போகணும்? அது எங்களுக்கு தெரியாதாக்கு. ஏடா பேசுகிற, நேரே போய் பார்த்தா தண்ட அவருக்கு நம்மளுக்கு ஒரு முகப்பழக்க வழக்க வரும், ஒரு அந்யோன்யம் வரும். அதுவும் இல்லாமல் வியாபாரத்தில் இது ரொம்ப முக்கியம்டா. ஓண்ட போய் சொல்லிக்கிறீங்க பாரு, உனக்கு என்ன தெரியும் அதை பற்றி? ஓ அப்படி. ஜீவா, வேண்டாம், நீங்கள் ரெண்டு பேரும் கடையை பார்த்துக்குங்க, நான் திருச்சிக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏண்ணே, நான் போயிட்டு வரேண்ணே. இல்லைடா, ஒரே நாளையில் எம்முட்டி வேலையை செய்வ. அதுவும் இல்லாமல் கதிருக்கு வேறு வேலை இருக்கு, இந்த வெளியில் போய் முடிக்க வேண்டிய வேலையை போகிற நான் பார்த்துக்குறேன்டா. ம், சரிண்ணே. கடைக்கு வேணா நான் கொஞ்ச நேரம் வந்திருக்கோம் மாமா. அப்படியா, வேலை முடிச்சுட்டா மதியானத்துக்கு மேலே கொஞ்சம் நேரம் வந்துட்டு வா. சரி மாமா. ஹனி, அதெல்லாம் வேணாம், நீங்கள் வீட்டிலே இருங்க, நல்ல வெயில், நாங்கள் பார்த்துக்குறோம். வெயில் தானடா. ஹனி, வேண்டாம், நீ இந்த வீட்டிலே நீங்கள் தான் வெள்ளையா இருக்கிய, வெயிலில் போனால் கத்துற மாட்டீங்களா? ஏ மூர்த்தி. ஆமாம், கடையில் இவ்வளோ வேலை இருக்குன்னா இன்னொரு ஆள் கூட வச்சுக்க வேண்டியது தானடா. இல்லைம்மா,
எப்பயாவது ஒரு சில நாள் தானே இப்படி மாட்டிக்கிறேன். அதுக்கு எதுக்கு ஆளு, பார்த்துக்கலாமா? டேய், என்னை ஒரு நாள் கடைக்கு கூட்டிட்டு போடா. கடையை பார்த்து எம்பட்டு நாளாச்சு. இதெல்லாம் ஒரு ஆசையாம்மா, சாயந்தரமே நான் கூட்டிட்டு போறேன். இன்னைக்கு வேண்டாண்டா. அதான் இம்புட்டு வேலை வச்சிருக்கீங்களே, இன்னொரு நாளைக்கு கூட்டிட்டு போ. சரி, அப்ப நாளைக்கு. எங்க அம்மா வந்து கல்லால உட்காந்தா அன்னைக்கு வியாபாரம் டபுள் ட்ரிபிள் ஆயிரும். ஆமா ஆமா, சார் வந்தாதே பாதி ஆயிரும். ஏன், நான் வந்த வியாபாரம் நடக்காதா? ராசி இல்லைன்னு சொல்றீங்களோ? அப்படி சொல்லலடா, நீ வந்தா கல்லால பாதி காசு நீ எடுத்துக்குவன்னு சொல்றாங்க. என்னண்ணா என்ன இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க நீயே? டேய், சும்மா ஓட்டாதீங்கடா. பாருங்க, நீ திருடன்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. ஏய் சி, மாதிரி எல்லாம் இல்லடா. அதானே, கல்லால பாதிலாம் குறையாது, கால்வாசிதான் குறையும். இந்த அவமானம் உனக்கு தேவையாடா? சரிடா, வரவழு பேசிக்கிருக்காம காலகாலத்தில் சாப்பிட்டு கடையை கிளம்புற வழியை பாருங்க. சரி மாமா, வாங்க மாமா. இல்லைதானா, டீ சாப்பிட்டதே நெஞ்சு கரைச்சிட்டே இருக்கு. நீங்களுக்கு சாப்பாடு ஓடு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி முல்லை, இது கொஞ்சம் கீறிவை. சரி வாங்கடா, சாப்பிடலாம். தூங்கிடுச்சு மாமா, புக் படிச்சுட்டே இருந்தா அப்படியே தூங்கிட்டா, அத்தையும் தூங்கிட்டா. என்னடா பண்றது? என்னடா மாமா தூங்கிட்டாருன்னு முல்ல? என்னடா இது, எப்படி தூங்குறாரு? இந்த நேரத்துல அசந்து தூங்க மாட்டாரே. மாம் அனி, அனி தூங்கட்டும், விடுங்க, எழுப்பாதீங்க. கடைக்கு போவேனமா? நாங்க பாத்துக்கிறோம் அனி. இந்நேரம் எதுக்குடா தூங்கிக்கிட்டு? டயர்டா இருக்க போய் தான் அண்ணன் தூங்குது. விடுங்க, கடையை நாங்க பாத்துக்கிறோம். கடையில அவ்வளோ வேலை இருக்குன்னு வேற சொன்னாரே. எம்பிட்டு வேலை இருந்தா என்ன நீ, நாங்க பாத்துக்கிறோம். என்னடா கதிரு? ஆ ஆமாண்ண, சரிதான். நீ திருச்சி போற வேலையை பாரு, நான் இங்க மற்ற வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். அதுக்குன்னு மாமா இப்படியே தூங்கட்டோங்கிறியா? தூங்கட்டு விடுங்க அண்ணி. அண்ணன் தூங்கிட்டு தானே இருக்கு, அதுக்கே இவ்வளோ பரபரப்பாகுறீங்க? இல்லடா, எழுப்புலனா எந்திரிச்சு திட்டுவாருடா. வேலை நடக்கலன்னா தானே திட்டுவாரு, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். பாவம் களைப்பாக இருக்கோ என்னவோ. அண்ணன் அப்படியே தூங்க விடுங்க, அப்புறம் அண்ணனா எப்போ எந்திரிக்குதோ அப்போ எந்திரிக்கட்டும். ஆமாம் அண்ணி, இந்த ஒரு நிமிஷம் வரேன். எப்பவுமே இந்த நேரத்தில் தூங்க மாட்டாரேடா. பரவாயில்ல அண்ணி, விடுங்க. நாங்கள் கிளம்புறோம். நான் சொன்ன மாதிரி அண்ணனா எந்திரிக்கிற வரைக்கும் யாரும் எழுப்பக்கூடாது. ம், முக்கியமாக அந்த கண்ணம்பாயில்கிட்ட சொல்லிடுங்க.
என்னடா அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல அண்ணி, போனடா. வரேன் வரேன். அக்கா இல்லக்கா, நல்லா தூங்குறாரு. எழுப்பலனா மாமா திட்டுவாரு, எழுப்புனா இவங்க என்ன திட்டுவேன்னு சொல்லிட்டு போறாங்க. விடுங்கக்கா, ஒரு நாள் தானே, எல்லாத்தையும் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துப்பா. வாங்க நாம சமையல பார்ப்போம். ஏமா தானா இன்னமா தூங்குறான்? ஆமாத்த. எப்படி தூங்குறாக பாத்தீங்களாக்கா? அவங்க ரெண்டு பேரும் சொன்னது சரிதான், எழுப்பியிருந்தா இந்த அசதியோட தான் வேலை செஞ்சிருப்பா. அவனு எத்தனை வருஷமா இப்படி வேலை செய்யறான், கொஞ்ச நேரம் அசந்து தூங்கணும்னா கூட அவனுக்கு நேரம் கிடைக்கிறது இல்ல. தூங்குறாடா. ஐயோ டேய், அண்ணன் என்ன இங்க உட்கார்ந்திருக்கு? டேய் சத்தம் போடாதடா. நான் கடைக்கு போயிடுச்சுல நினைச்சிட்டு இருந்தேன். என்னடா டேய், முல்லதான் சொல்றல்ல, என்னடா நீ? சரி தம்பி, இல்லங்க சாப்பிட்டு இருக்காங்களா? அவங்களாம் கடைக்கு போயிட்டாங்க மாமா. கடைக்கு போயிட்டாங்களா? மணி என்னாச்சு? என்னதானா 11 மணி ஆச்சா? என்னதானா வாட்சது ராத்திரி நின்று போச்சா இல்ல ரிப்பேரா? என்ன காலையில 11 மணி தானே? ஒன்னும் இல்ல மாமா, நீங்க அப்படியே அசந்து தூங்கிட்டீங்க. அதுக்காக முட்டு நேரமா? ஆமா மாமா. டேய் கண்ணா, டயத்துக்கு ஏத்த வாசல மாத்தி வச்சு விளையாண்டுக்கிறியா? இல்லண்ண. டேய் ஒரு நாள் தூங்கிட்ட, இப்ப என்னடா அதுக்கு? இல்லம்மா, அதுக்காக மூணு நேரம் ஒரு மனுஷன் தூங்குறது? 7 மணிக்கு இங்க வந்து உக்காந்தேன், அப்படி பார்த்தா கூட 11 மணி நேரமா தானே தூங்குன? மாமா நீங்க அவ்வளவு டயர்டா இருந்தீங்க. ஏய் என்னடி நீ, எம்பிட்டு நேரம் தூங்க எழுப்ப மாட்டேன். நீ கடையில் வேலையை வச்சுக்கிட்டு இம்பிட்டு நேரம் வீட்டில் தூங்கிக்க இருந்தா விளங்குமா? எழுப்பியிருக்க வேண்டியதானதானா? மாமா தம்பிங்க தான் உங்களை எழுப்ப வேண்டாம், வேலையெல்லாம் அவங்களே பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. எனத்தை பாப்பாங்க? ஏய் ஓ முன்னாடி தான் நான் திருச்சி போகணும்னு சொன்னேன், அங்கே யார் போவா? ஷோ 10 மணிக்கு அனி பாப்பாயை பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தேன், இப்போ 11 மணி ஆகிப்போச்சு. என்ன தானே கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை உனக்கு? ஐயோ மாமா இருங்க மாமா, திருச்சிக்கு ஜீவா மாமா போயிருக்கா, அக்காவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க சொன்னா. சரி பாவி, திருச்சிக்கு போயிட்டா கலெக்ஷன்லாம் யாரு பாப்பா? அதை முடிச்சுட்டு தான் போயிருக்கா மாமா. ஷோ கடையில் அம்முட்டு டெலிவரி ஆர்டர் கிடக்கு, அதெல்லாம் யாரு பாப்பா? அதெல்லாம் இவங்க பார்த்துக்கிட்ட ஆளாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க எந்திரிச்சு மதிய சாப்பாட்டை முடிச்சுட்டு கடைக்கு போனா போதும்னு சொல்லிட்டா. அது எப்படி தானே ரெண்டு பேரும் முட்டு வேலையை செய்ய முடியும்? செஞ்சிட்டாங்களே மாமா. தானா நம்ம வீட்டில் உட்காந்துட்டு ஈஸியாக பேசிடலாம், எல்லா வேலையும் ரெண்டு பேரா செய்யறது எப்படி கஷ்டப்படும் உனக்கு தெரியுமா? தெரியும் மாமா, ஆனால் நீங்கள் தூங்கும்போது உங்கள் தம்பிங்களுக்கு உங்களை எழுப்ப மனசே வரல. என்னைக்கோ தான் அண்ணன் தூங்குது, அண்ணன் தூங்கட்டும் எழுப்பாதையா நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன என்ன பண்ண சொல்றிய மாமா? உங்க தம்பிகளுக்கு உங்க மேல ரொம்ப பாசம் மாமா, உங்க கண்ணாடியை கழட்டி உங்களுக்கு தலையனை வச்சு ஏதோ ஒரு குழந்தைய தூங்க வைக்கிற மாதிரி தூங்க வச்சுட்டு போனாக. தூக்குனா முழிச்சிருவியன விட்டுட்டு போயிட்டாக போல இருக்கு, இல்லைனா உங்களை தூக்கி தொட்டில போட்டு தாளாட்டிட்டு தான் போயிருப்பாக போல இருக்கு. ஆமாடா, தானா என்கிட்டயும் சொன்ன. மாமா நீங்க தூங்குறதையே தம்பிங்க ரெண்டு பேரும் அம்புட்டு நேரம் பாத்துட்டு போனாங்க மாமா. ஏன் அவங்க இதுக்கு முன்னாடி நான் தூங்கி பார்த்ததே இல்லையா? மூர்த்தி
அண்ணன் தூக்கம் கூட கிடக்கூடாதுன்னு நினைக்கிற தம்பிங்க எத்தனை பேருக்கு கிடைப்பாங்க சொல்லு. இதுக்கெல்லாம் நீ சத்தம் போடக்கூடாதுடா, சந்தோஷப்படணும். நாம தான் அக்கம் பக்கம்லாம் பார்க்குறோமே, வளர்த்தவங்க மேலேயே கத்திய சுருகிற காலண்டா இது. ஓ மேலே எம்பட்டு பாசமும் மரியாதையும் வச்சிருக்கானுங்கன்னு பாத்திய. அக்கா மாமாவுக்கு பெருமையை பாத்தியலா? முகத்துல சிரிப்பு பொங்கி வழியுது. சும்மா இருப்பா முல்லை.